Hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் ஜெயின் கி இசனிக்கான வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்டோர்ல பிஏசி இவெண்டோட பீக் டே, அதாவது ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால நமக்கு கால் பேக் இவெண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த கால் பேக் இவெண்ட்டை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அந்த பாக்ஸ் கருப்பு கலர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு பார்த்தோன்னா டோக்கன்ஸ் இருக்குது. அது கூட வந்துட்டு பார்த்தோன்னா டைமண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 20,000 டைமண்ட்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 20,000 டைமண்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், மேபி சான்ஸ் இருக்குது. பட் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ஏமாந்து தான் போகும். அது எப்போவுமே தெரிஞ்சது தானே, 20,000 டைமண்ட்ஸை தூக்கி கொடுத்துருவாங்களா, இந்தா வச்சுக்க அப்படி சொல்லிட்டு. ஸோ ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா டைமண்ட்ஸ் 20,000 டைமண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு கூட மாட்டோம் முக்காசி பேர். அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா கிடைச்சி அப்படின்னா லக்கு தான். உங்களுக்கு யாருக்கா கிடைச்சி அப்படின்னா மறக்காம வந்து சொல்லுங்கள். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோன்னா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சிம்பிளாக வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் எடுத்தனா வந்துட்டு பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருப்பேன். அந்த லிங்க் வந்துட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகிட்டு ஒரு பேஜுக்குள்ள வந்து போகும். அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்படி வந்து கீழே போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா என்ன ப்ரோ இது புரியாத பாஷையில் இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. அந்த வெப்சைட் எப்படி மக்கள் எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்து வரும். அது மூலமாக கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். எதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு அக்செப்ட் பண்ணி விட்றாதீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து கொண்டு விடுவானுங்க. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபீரோட நியூஸ் பேஜ், அதனால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அப்டேட்ஸாக வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், பட் தேவையில்லை அப்படின்றதுனா விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஜஸ்ட்டு கால் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க மட்டும்தான். வேறு எதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்காதீங்க அப்படின்றது என்னோட ரெக்வஸ்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீழே ஒரு பாக்ஸமாக இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐடி இருக்கு இல்லையா, அது உங்களோட ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து ரீஜன் கொடுத்துருப்பாங்க, அதில் போய்ட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் சிங்கப்பூர் இருந்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியா போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாங்குவேஜ் மாற்றல அப்படின்னா வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா? ஸோ கிளம்பிக்க வேணாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோ தான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்களா இல்லையா அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப கூட வந்து பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆடி கூட நீங்கள் வந்து பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு அனுடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமண்ட்ஸ் கிடைச்சதா அப்படின்னு மட்டும் மறக்க மதிக்காமல் சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் ஷோல கண்டிப்பாக சந்திக்கணுங்க. ஸ்டார்ட் பை ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.